வணக்கம் ஐயா. வணக்கம். உங்களோட பேர் என்ன? உங்களோட முகவரி, உங்களோட பேரை வச்சிருங்க ஐயா. பேர் பாலசுப்ரமணியம். ஓகே. நீங்கள் என்ன இங்கே இந்த மும்பாயிலே இவ்வளோ எத்தனை வருஷம் இங்கே இருக்கிறீங்க? கிட்டத்தட்ட 40 வருடங்களுக்கு மேலே இருக்கேன். உங்களோட என்ன மாதிரி இங்கே வந்தீங்க? என்ன இங்கே வந்து சேர்ந்தீங்க? நான் வங்கத்திலிருந்து இங்கு வந்தேன். வங்காளம் கல்கத்தாவிலிருந்து இங்கு வந்து பணியாற்றுவதற்காக வந்தேன். என்னுடைய பெரியப்பா மகன் தான் எனக்கு முதல் முதலாக இங்கே தங்குவதற்கு இடத்தை கொடுத்தார், முள்ளண்டு பகுதியில். அப்போ உங்களோட ஏன் கல்கத்தாவில் என்ன செய்வீங்க? கல்கத்தாவில் ஒரு தனியார் துறையில் வேலை பார்த்துக்கிட்டு இருந்தேன். தனியார் கோயில் இல்லையா? தனியார் துறை. கோயில் துறை இல்லையா? பிரைவேட் கம்பெனி. அப்போ நீங்கள் பிறந்தது இல்லாமல் எங்கள் ஊர் பூர்வீகம்? பூர்வீகம் நெல்லை மாவட்டத்தில் ஸ்ரீவைகுண்டம்னு ஒரு ஊர். எத்தனை வயது அங்கே தான் ஆரம்ப பாடசாலையில் அவங்க? இல்லை அங்கெல்லாம் நான் இருந்ததில்லை. நான் எல்லாம் கல்கத்தாவிலேயே இருந்து அங்கே தான், கல்கத்தாவில் எங்கள் தந்தையார் இருந்ததுனால கல்லூரி படிப்பெல்லாம் கல்கத்தாவில் தான் பண்ணேன். எந்த வருஷம் அது பண்ணிக்கிறீங்க? அது வந்து கிட்டத்தட்ட 62. எனக்கு இப்போ வந்து 76 வயசாகும். உங்களுக்கு தமிழ் ஆர்வம் தமிழ் ஆர்வம் வந்து கல்கத்தாவில் தான் எனக்கு தமிழ் ஆர்வம் ஏற்பட்டது. என்ன காரணம்? அங்கே வந்து கல்கத்தா தமிழ் மன்றம்னு ஒரு அமைப்பு இருந்தது. அப்புறம் கல்கத்தாவில் பாரதி தமிழ்ச்சங்கம்னு ஒரு அமைப்பு இருந்தது. இவர்களெல்லாம் தமிழ்நாட்டில் இருந்து பல சிறப்பு விருந்தினர்களெல்லாம் வரவழைச்சி நல்ல கூட்டங்களெல்லாம் ஏற்படுத்துவாங்க. எனக்கு துவக்க காலத்திலிருந்தே வந்து ரொம்ப கம்பனில் ரொம்ப ஈடுபாடு, கம்பன் கவிதைகளில் ரொம்ப ஈடுபாடு. அப்போது ஒரு நாள் வந்து நாராயணசாமி, கல்கத்தா நாராயணசாமின்னா எல்லாருக்கும் தெரியும், அவரை பார்த்து வணக்கம், தமிழ் மன்றத்தில் உறுப்பினராக சேரணும் அப்படின்னாரு. சேர்ந்தேன். அன்று தொடங்கிய பணி தான் இன்றைக்கு பம்பாயிலையும் அந்த பணி நீடித்து கொண்டிருக்கு. பம்பாய் தமிழ்ச்சங்கத்தின் வரலாறு என்ன? பம்பாய் தமிழ்ச்சங்கம் தோன்றிய ஆண்டு 1940. இது வந்து சிறந்த பெரும் புலவர்களெல்லாம் தமிழ்ச்சங்கத்தை வந்து இங்கே மத்துங்கா பகுதியில் பஜன சமாஜம் என்ற ஒரு இடத்துல 1940 தொடங்கிய அமைப்பு. ஆனால் நான் இங்கு கல்கத்தாவிலிருந்து வருகிற ஆண்டு 1972-73 வாக்கில் தான் நான் வந்தேன். அதன் பிறகு இங்கு வந்த 6 இந்த அமைப்பில் என்னை செயலாளராக தேர்ந்தெடுத்தாங்க. அந்த செயலில் ஈடுபட்டு பல்வேறு தமிழ்ச்சங்க பணிகளில் என்னால் ஈடுபட முடிஞ்சது. பம்பாய் தமிழ்ச்சங்கம் வந்து இங்கு இருக்கிற பிஏஆர்சி என்ற ஒரு நிறுவனம் இருக்குது. அது பண்டிட் ஜவஹர்லால் நேரு முதலாக இந்திய மக்களும் பல்வேறு துறைகளில் சிறப்பாக இருக்க வேண்டும் என்பதற்காக ஆரம்பிக்கப்பட்ட முதல் அமைப்பு. இது பாபா ஹோமி பாபாவினுடைய தலைமையில் விக்ரம் சாராபாயினுடைய துணையோடு மிகச்சிறப்பாக இயங்கி வந்த இது. அங்கு பணியாற்றிய தமிழ்நாட்டிலிருந்து வந்து தமிழ் மொழியை பாடமாக படித்து இங்கு வந்து விஞ்ஞானிகளாக பணியாற்றுபவர்களை கொண்டு அணுவை பற்றி என்ற ஒரு அற்புதமான நூலை எழுத செய்து அதை நாங்கள் வெளியிட்டோம். இந்த நூலை கடந்த 4 முன்னால் மறைந்த அப்துல் கலாமிடம் கொடுத்து புரட்டி பார்த்துவிட்டு ஒரு அற்புதமான நூல் என்று அதை பார்த்த உடனேயே சொன்னார். அவ்வளவு தூரம் பல்வேறு அறிஞர்களெல்லாம் போற்றக்கூடிய, அப்புறம் அறிவியல் அமுதம் என்ற ஒரு விஞ்ஞான நூலையும் தமிழ்ச்சங்கம் நடத்தியிருக்கு. அப்புறம் 7 என்ற ஒரு மாத இதழாக ஒவ்வொரு மாதமும் 7 என்ற ஒரு பத்திரிகையை நடத்தியிருந்தோம். ஆனால் நான் மும்பைக்கு வந்த பொழுது ஏற்பட்ட தமிழ் உணர்வும் இப்பொழுது இருக்கிற உணர்வும் வேறுபட்டது. அங்கு தமிழை பாடமாக கொண்டு வந்து படித்தவர்கள் இருந்த காரணத்தினால ஒவ்வொரு கூட்டத்திற்கும் அவ்வளவு கூட்டம் வரும். வெள்ளம்போல் தமிழ் மக்கள் என்று சொல்லுகிற அளவிற்கு கூட்டம் வரும். இப்போ அந்த கூட்டம் வருவதில்லை. ஆனால் அந்த ஒரு சூழ்நிலையிலும் பல்வேறு இலக்கிய நிகழ்ச்சிகள்,
அப்புறம் இங்கு இருக்கிற தமிழர்கள் மராட்டி மக்களோடு செப்பு மொழி 18 உடையாள் எனின் சிந்தனை ஒன்றுடையாள் என்ற பாரதியினுடைய சொற்களை உள்ளத்திலே ஏந்தி அதற்கு ஏற்ப அவர்கள் இங்கு ஒன்று உள்ள மொழியும் படிக்க வேண்டும் என்ற நிலையில் கிட்டத்தட்ட 40 ஆண்டுகளுக்கு மேலாக மும்பை தமிழ்ச்சங்கம் இங்கு மராட்டி வகுப்புகளை தமிழர் அல்லாதாருக்கு நடத்தி வருகிறது. இந்த தமிழர் அல்லாதவர்கள் எல்லாரும் தமிழ் மக்களுக்காகவே நடத்தப்படுகிற இந்த இதுதான் இந்த மராட்டி. அதே நேரத்தில் இங்கே படிக்கின்ற குழந்தைகளுக்கு தமிழ் படிக்க வேண்டும் என்பதற்காக தமிழ் வகுப்பு, தமிழர் அல்லாதாருக்கு தமிழ் வகுப்பும் மராட்டி தெரியாதவர்களுக்கு மராட்டி வகுப்பும் மும்பை தமிழ்ச்சங்கம் பல ஆண்டுகளாக நடத்தி வருகிறது. ஆண்டுதோறும் மலர்கள், பல்வேறு சிறப்பிதழ்கள் மும்பை தமிழ்ச்சங்கம் வந்து கொண்டு வந்திருக்கிறது. இதனுடைய அற்புதம். ஆனால் அண்மை காலத்தில் ஒரு சில பொருளாதார தேக்கத்தில் நாங்கள் இருக்கிறோம். ஏன்னா இங்கே இருக்கிற சில முனிசிபல் இதுலனால இப்போ வந்து கீழே வந்து எங்கள் அரங்கில் வந்து ஒரு திருமண மண்டபம் இருக்குது. அதில் இருக்கின்ற பொருளில் தான் மற்ற நிகழ்ச்சிகளை செய்ய முடியும். தமிழகத்திலிருந்து பல ஆண்டுகளாக தாராவியிலும் இந்த புறநகர் பகுதிகளில் வாழுகிற தமிழ் மக்களில் ஏழை குழந்தைகளுக்கு 7 வயது வரை இங்கே தான் தமிழ் சொல்லிக் கொடுப்பதற்கு முனிசிபல் பள்ளிகளில், நகராட்சி பள்ளிகளில் இடம் உண்டு. அவங்களில் நல்ல தமிழில் முதல் மதிப்பெண் வாங்குகின்றவர்களுக்கு அவங்களுக்கு வெகுமதி தொகையை நாங்கள் இது பண்ணுறோம். அப்புறம் 9வது வகுப்பிலிருந்து 10வது வகுப்பு போகிறதுக்கு முன்னால் இந்த 9வது வகுப்பில் தமிழில் முதல் மதிப்பெண்ணை பெறுகின்ற 7 பள்ளிகளுக்கு மும்பையில் இருக்கிற பல்வேறு பகுதிகளில் உள்ள பள்ளிகளுக்கு மும்பை தமிழ்ச்சங்கம் இனாமாக அவர்களுக்கு வெகுமதி தொகையாக ஒவ்வொரு வருஷம் வழங்குகிறோம். தமிழ் பிள்ளைகளுக்கு, தமிழ் பிள்ளைகளுக்கு இப்படி பல ஆக்கப்பூர்வமான பணிகள் செய்து கொண்டிருக்கிறோம். இசை இலக்கிய விழா, கம்பன் விழா, அந்த இது என்னை பொறுத்தவரை சொன்னால் அண்மை காலத்தில் பாரதி என்ற தமிழ்ச்சங்கம் கல்கத்தாவில் பாரதி இருந்தபடியே தொடங்கினாங்களா? என்னதுக்கு இல்லை, பாரதி இருந்தபோது தொடங்கினது, இருந்தபோது இல்லை, பாரதி மறைந்த பிறகு அந்த காலத்தில் ஒரு சிறந்த விஞ்ஞானின்னு தமிழகத்தைச் சேர்ந்த கே.எஸ். கிருஷ்ணன் ஒருத்தர் இருந்தார், அவர் தான் துவங்கினார் பாரதி தமிழ்ச்சங்கத்தை. ஆனால் பாரதி தமிழ்ச்சங்கம் தோன்றுவதற்கு முன்னாலேயே பம்பாய் தமிழ்ச்சங்கம் தோன்றியாச்சுங்க. 1940 இவங்க இந்த அணுவை பற்றி நூல்களெல்லாம் பண்ணியிருக்காங்க. ஏன்னா நேருடைய அந்த ஒரு தொலைநோக்கு பார்வை இல்லை, இந்தியா வந்து எவ்வளவு தூரம் ஒரு சிறப்பாக இருக்க வேண்டும்னு அந்த காலத்தில் இருந்த தலைவர்களெல்லாம் இப்போ வந்து இவங்க அரசியல் காரணமாக அவரை மறைச்சு பேசுகிறாங்க. இருந்தாலும் அவர் மிகப்பெரிய தலைவர், அவர் பண்டித ஜவஹர்லால் நேரு. ஹி வாஸ் எ எமான்சிபேட்டர் ஆஃப் ஹியூமனிட்டி. ஆக்சுவலி இஸ் வேர்ல்ட் ஹிஸ்ட்ரி, இந்தியன் டிஸ்கவரி ஆஃப் இந்தியா, இந்த கிளிம்சஸ் ஆஃப் வேர்ல்ட் ஹிஸ்ட்ரியெல்லாம் நோ ஒன் கேன். இது ரொம்ப பெரிய ஒரு ஆள் அவர். இப்போ பாரம்பரியில் உள்ள உங்களோட தமிழ்ச்சங்கம் இப்போ வந்து கொஞ்சம் தளர்ந்துருக்கிறதுன்னு சொல்கிறீங்க? இல்லை இல்லை, இப்போ கொஞ்சம் தளர்ந்துருக்குன்னா பொருளாதாரத்தில் எங்களுக்கு தளர்ந்துருக்கிறது. கடந்த 1.5 ஆண்டுகளாக வந்து நாங்கள் 75 ஆண்டுகளை கடந்த 4 ஆண்டுகளுக்கு முன்னால் தான் எங்களுடைய பவள விழாவை கொண்டாடினோம், 75. அதற்கு பிறகு பொருளாதாரத்தில் ரொம்பவும் தோய்ந்திருக்கிறோம், எங்கள்கிட்ட பொருளே இல்லை. காரணம் வந்து இந்த இப்போ இருக்கிற நகராட்சியினுடைய சட்டங்களினுடைய அடிப்படையில் இருக்கிற இடத்தையே மாற்றி கட்டணும் எல்லாம் சொல்லியிருக்காங்க. அதுக்கெல்லாம் பொருள் இல்லை, நிறைய லட்சக்கணக்கான ரூபா தேவை. அப்போ உங்களுக்கு காணி பூமியெல்லாம் இருக்குது சங்கத்துக்கு? சங்கத்தினுடைய சொந்த பில்டிங் தான் அது. சொந்த பில்டிங் தான். எத்தனை அடுக்கு மாடி இது? இது வந்து 1, 2. எந்த இடத்துல இருக்குது? சயான்ல இருக்கு. இங்கே இருந்துக்கிட்டவா? அங்கே இருந்து கிட்டதான். இப்போ இங்கே தமிழ் சங்க தமிழர் எத்தனை பேர் இருக்கிறாங்க? பம்பையில் எத்தனை பேர் இருப்பாங்க? நிறைய இருப்பாங்க, புறநகர் பகுதிகள்லாம் சேர்ந்தாலும் நிறைய இருப்பாங்க.
12,00,000 தமிழர்கள் இருப்பாங்கன்னு நினைக்கிறேன். அவங்க தமிழ ஆர்வமா ஊர்வலையில இல்லை, அவங்க அவங்க அந்தந்த பகுதிகளில் அவங்களும் அவங்க தமிழ்ச்சங்கம் வச்சுட்டாங்க. அப்படிங்களா? பம்பாய் தமிழ்ச்சங்கத்தினுடைய மூல தமிழ்ச்சங்கம் பம்பாய் தமிழ்ச்சங்கம் தான். ஆனால் அதற்கு பிறகு பல்வேறு தமிழ்ச்சங்கங்க ஒவ்வொரு ஏரியாவில், இப்போ வாசி போனீங்கன்னா வாசியில் ஒரு தமிழ்ச்சங்கம் இருக்கு. கிளை கிளையாக வச்சுக்கலாம். அவங்க கிளையாக பயன்படுத்தல, அங்கங்கே அங்கே உள்ள தமிழர்கள் அங்கே ஒரு தமிழ்ச்சங்கம் வச்சுருக்காங்க. மலாடுன்னு இந்த வெஸ்டர்ன் சைடில் போனால் அங்கே ஒரு தமிழ்ச்சங்கம் இருக்குது. அதே மாதிரி வெஸ்டர்ன் சைடில் கோரேகான் போனால் கோரேகானில் ஒரு தமிழ்ச்சங்கம் இருக்குது. அப்படி ஒவ்வொரு இடத்துலையும் அந்தந்த இடத்துல பல அமைப்புகள் செய்திருந்தாலும் மூல அமைப்பு அப்படின்னா அது பம்பாய் தமிழ்ச்சங்கம் தான். நீங்கள் தான் தாய் மாதிரி. ஆமாம், தாய் மாதிரி, தாயும் தகப்பன் தான் பெற்றோர். ஆனால் அங்கே வாசி தமிழ்ச்சங்கத்தில் இந்த ஒய்ஜிபி பன்னீர்தாஸ் அவங்க வந்து திருவள்ளுவர் ஸ்டாச்சு வந்து அங்க வைக்கிறதுக்கு இது பண்ணி அங்க திருவள்ளுவருக்கு சிலை இது பண்ணி அவங்க தான் ஆஸ்திரேலியால சிட்னில கொண்டு வந்து வச்சாங்க. அங்க கொண்டு வச்சிருக்காங்க, அங்கே வச்சுக்கிறாங்க. ஒய்ஜிபி அவங்க இப்ப சிலப்பதிகாரத்துக்கும் விழா வைக்கிறாங்க. என்னத்துக்கு விழா எல்லாம் வச்சீங்க நீங்க? ஒவ்வொரு வருஷம் பாரதி விழா நடக்கும், பாரதிதாசன் விழா நடக்கும், கண்ணதாசன் விழா நடக்கும். அப்புறம் வந்து இது வரும், சில சமயம் இலக்கிய விழான்னு கூப்பிட்டாத்தான் பல்வேறு தலைப்புகள். இப்ப வந்து தமிழ்நாட்டில இருந்து வருகிற யாருமே நம்ம பொற்காலத்தை பத்தி பேசுறது இல்லை, சங்க இலக்கியத்தை பத்தி பேசுறவங்களே ரொம்ப கம்மி. இப்போ நல்ல படிச்சிருந்தவங்க தான் பேச, பெரும் புலவர்கள் தான் பேச முடியும். ஆனால் தற்கால வந்து பாரதிக்கு அப்புறம்தான் பெரும்பாலோர் பேசுகிறாங்க. இப்போ சங்க குறுந்தகையோ நற்றினையோ பதிற்றுப்பத்தோ பத்துப்பாட்டோ யாரும் இப்போ வந்து பதினெண்கள் கணக்கு நூல்களில் கூட திருக்குறள் ஒன்று தான் பேசுகிறாங்களே தவிர நாளடியாரை பற்றி கூட பேசுறது கிடையாது. ஆனால் பாப்பையா நல்ல படித்தவர், பட்டிமண்டபங்கள்லாம் நடத்துகிறாரு, சாலமன் பாப்பையா, சாலமன் பாப்பையா அவர் நல்ல புலமையுடைய ஆளு. ஆனால் அப்ளேட் இஸ் பிளேயிங் ஃபார் கேலரி. ஏன்னா பட்டிமண்டபத்தில் வந்து இங்கே எல்லாரும் நகைப்பத்தான் விரும்புகிறாங்க, நகைப்பத்தான் விரும்புகிறாங்க, நல்ல கருத்தை விரும்ப மாட்டேங்கிறாங்க யாரும். அதை ஜஸ்ட்டு பொழுதுபோக்கு மாதிரி ஆயிடுது பட்டிமண்டபம்தான். இங்கே பம்பாயில் உள்ள ஏதாவது என்ன இந்த பல்கலைக்கழகம் ஏதோ அன்றைய தமிழ் இருக்குதா? இல்லை, பம்பாய் தமிழ் இல்லை, கல்கத்தாவில் வந்து அந்த காலத்திலேயே தமிழுக்கு ஒரு இருக்கை சேர் பண்ணிட்டாங்க கல்கட்டா யூனிவர்சிட்டியில். பம்பாயில் மராட்டிக்கே பல ஆண்டுகள் பிறகுதான் கிடைச்சது அவங்களுக்கு, இன்னும் தமிழுக்கு சேர் கிடையாது. டெல்லியில இருக்குதா? டெல்லியில இருக்கிறதா எனக்கு தெரியல. டெல்லியில இருந்திருக்கணும், பெரிய அறிஞர்கள்லாம் இருக்காங்க, அப்புறம் பெரிய எம்பிஸ் எம்எல்ஏ எல்லாம் பண்ணிருக்காங்களா தெரியாது. எனக்கு அதிகமாக ஈடுபாடு உடையது வந்து புது கவிதைகள். இந்த புது கவிதை தோன்றிய காலகட்டத்தில் இது காலத்தை வெல்லுமா என்று சொன்ன காலம் ஒன்று உண்டு. ஆனால் அது காலத்தை வென்று விட்டது என்று இன்றைய புதுக்கவியர்கள் காட்டியிருக்கிறார்கள். அந்த காலத்தில் இருந்த கவிதைகளெல்லாம் அடிப்படையாக தமிழ் பண்டிதர்கள் கவிதைகளெல்லாம் ஒரு கவிதை என்று அவர்கள் எதை ஏற்றுக்கொள்வார்கள் என்றால், நேர் நேர் தேமா நிறை நேர் புளிமா, நேர் நேர் நிறை தேமாங் கனி, நிறை நேர் நிறை புளிமாங் கனி. இது யாப் இலக்கணம். இந்த இலக்கணத்திற்கு உட்பட்டதாக இருந்தால்தான் அதை கவிதை என்று ஒப்புக்கொண்ட காலம் உண்டு. ஆனால் இந்த காலகட்டத்திலே தான் நல்ல வேளையாக தமிழ் கவிதை உலகுக்கு அக்னிபுத்திரன் என்ற புதுக்கவியன் சொல்லுகின்ற பொழுது ஒரு சூளை செங்கலிலே ஒரு கல் சரிந்தது என்பான். அதாவது அடுக்கி வைத்திருக்கின்ற செங்கல் சூளையிலே செங்கல் அடிக்கப்பட்டிருக்கிறது, அதில் ஒரு கல் சரிந்தது என்று சொன்னால் அந்த செங்கல் யார் என்று சொன்னால் அவன்தான் பாரதி. எதையும் எளிமையாக பேச முயலும். பின்னாடி வருகிற பாவேந்தன் பாரதிதாசன் சொல்லுகின்ற பொழுது அவன் பைந்தமிழ் தேர்ப்பாகன், அவன் சிந்துவுக்கு தந்தை, அவன் நீடுதுயில் நீக்க பாடி வந்த நிலா, அவன் காடு கமழ வந்த கற்பூர சொக்கோ, அவன் புதிய அறப்பாட வந்த அறிஞன், அவன் செந்தமிழுக்கு தேனி, அவன் குவிக்கும் கவிதை குயில், இந்த நாட்டில் படரும் சாதி படைக்கு மருந்து என்று சொல்லுகிறான். இத்தனையும் சொல்லிவிட்டு பின்னாலே ஒன்றை சொல்லுகிறான், அதுதான் பாரதிக்கு சிறப்பு என்று சொன்னால், தமிழரின் உயிர்நிலை
தமிழின் நிலை தாழ்ந்ததால் இமை திறவாது இருந்த வேளையில் தமிழகம் தமிழுக்கு தகும் தலைவனை எண்ணி தபம் கிடக்கையில் இலகு பாரதி புலவன் தோன்றினான். இதை போல ஒரு புலவன் 2000 ஆண்டுகளுக்கு பிறகு ஏட்டை புரட்டி பார்த்து எது பாவம் எது புண்ணியம் என்பதற்கு ஒரு புதிய இலக்கணத்தை தமிழ் இலக்கிய உலகிலேயே கொடுத்தவன் பாரதி ஒருத்தர்தான். எது பாவம் எது புண்ணியம்? பாவம் என்று சொல்லுகின்ற பொழுது அவை கூட சாதிகள் இல்லையடி பாப்பா என்று விட்டு இவன் அதோடு நின்று விடவில்லை. குலத்தாழ்ச்சி உயர்ச்சி சொல்லல் பாவம். நான் பெரியவன், நான் பெரிய ஜாதிக்காரன், நீ பக்கத்தில். இந்த ஒரு சூழலில் முதல் முதலாக எது பாவம்? குலத்தாழ்ச்சி உயர்ச்சி சொல்லல் பாவம். எது புண்ணியம் என்று சொல்லுகிற பொழுது அதற்கும் புதிய இலக்கணத்தை சொன்னான் பாரதிக்கு முன். 2000 ஆண்டுகளாக தமிழ் கவிதை உலகில் எந்த கவிஞரும் இந்த கருத்தை சொன்னதில்லை. அதற்கு முன்னாலே உள்ள அரசர்களெல்லாம் ஆலயங்களை கட்டினார்கள், சாலைகளுக்கு சாலைகள் போட்டார்கள், அவர்கள் தண்ணீர் பந்தல்கள் நடத்தினார்கள். அது அவனுடைய உணர்ச்சிகளை அடக்க முடியவில்லை. அவன் பின்னாலே ஒரு இடத்திலே சொல்லுகிறான், கல்வி என்பது என்ன? மந்திரத்தை முழுமுழுத்து ஏட்டை அதன் மேல் வரிசையாக அடுக்கி சந்தனத்தை மலரிடுவோர் சாத்திரம் இவள் பூசனை என்றான். வீடுதோறும் கலையின் விளக்கம், வீதிதோறும் இரண்டொரு பள்ளி, நாடு முற்றிலும் உள்ளன ஊர்கள், நகர்களெங்கும் பல பல பள்ளி, தேடு கல்வி இல்லாத ஊரை தீக்கிரையாக மடுத்தார். புண்ணியம் என்பது என்ன? அதே ஜீவா அவர்கள் சொல்லுகிற பொழுது மிக அற்புதமாக, இந்த யார் அவன் ஏழையா பணக்காரனா என்பதல்ல. அவன் ஏழையாக இருந்தாலும் சரி பணக்காரனாக இருந்தாலும் சரி, எந்த ஒரு அனாதைக்கு ஒருவன் விழியை திறந்து அவனுக்கு கல்வியை கொடுக்கிறானோ அன்னையாவினும் புண்ணியம் கோடி ஆங்கோர் ஏழைக்கு எழுத்தறிவித்தல் என்ற ஒரு புதிய இலக்கணத்தை 2000 ஆண்டுகளுக்கு முன்னால ஒரு கவிஞன் சொன்னான் என்று சொன்னால் அவன்தான் பாரதி. எனதை தான் பின்னாலே வந்த பாரதிதாசன் சொல்லுகிற பொழுது, எளிமையினால் ஓர் தமிழன் கல்வி இல்லை என்று சொன்னால் இங்குள்ளோர் நானிடல் வேண்டும். அதாவது ஒரு தமிழன் படிக்கலை அப்படின்னா நம்ம வருத்தப்பட்டு அவனை படிக்க வைக்கணும். அது செய்தாலே நீ செய்த எல்லா புண்ணியம் என்று சொல்லுகிறான். எனவே தான் பின்னாலே வந்த தடுமாடும் போதையிலும் கவிபாடிய வேதை கவியரசு கண்ணதாசன் சொல்லுகின்ற பொழுது, பாரதி என்ன சொன்னான் என்று சொன்னால், களைமண்டி கிடந்த கனித்தமிழ் மொழியை களை நீக்கி தந்த கவிஞன் பாரதி, களை நீக்கி தந்த கழனிகள் பலவாய் கனிக்காடு தந்தவன் பாரதிதாசன் சொல்றாரு. இப்படி எங்கள் நாடு எங்கள் மொழி எங்கள் இனம் என்ற உணர்வினை கொடுத்தவன் பாரதி. பாரதிதாசன் எப்படின்னா, இயம்ப மறுத்து ஏளனம் செய்தோரின் எலும்பை முறித்தவன் பாரதிதாசன். அந்த பாரதிதாசன் என்று சொல்லுகிற பொழுதே அந்த சொல்லிலே வருகிற வேகம் இருக்கிறதே. இப்படி தமிழை காத்தவர்கள் பாரதி 1, பாரதிதாசன் 2. இப்படி சொல்லிக்கொண்டே போலாம். நான் வந்து ஒரு மேடை மாதிரி உங்கள்கிட்ட சொல்லிட்டேன், நீங்க ஆர்வத்தோட கேட்கலாம். ஏன்னா பாரதியை மறந்து எந்த கவி எந்த யாரும் எப்படி பேசினாலும் பாரதிக்கு அப்புறம்தான் எல்லாம் அமரபோகம். ஆனால் வாழ்க்கையில அவன் பட்ட கொடுமைகள் அவதிகள் சஞ்சலங்கள் வைரம்து கூட சொல்லுவார். அவருடைய கடைசி காலத்து கவிதையில அவன் இறந்த அன்று அவன் பிரேதத்தை மொய்த்த ஈக்களின் எண்ணிக்கையை விட குறைவாக இருந்தது பாரதி மறைந்த அன்று. அதற்கு காரணம் அன்றைக்கு இருந்த சமுதாய கட்டுப்பாடு. சென்னையில் அந்த பார்த்தசாரதி கோவிலுக்கு பக்கத்திலே உள்ள அந்த சிங்கராச்சாரி தெரு என்று நினைக்கிறேன், அதற்கு பக்கத்தில் அப்பொழுதெல்லாம் ஒரு சில தெருக்களில் கூட பலர் செல்ல முடியாது. அந்த கால அந்த அளவுக்கு இந்த தீண்டாமை இருந்த காலம் அந்த காலம்.
அவன் பாரதி எவ்வளவு உயர்ந்த கவிஞனும். அவன் வாலி ரொம்ப நல்லா சொல்வார், பாரதியை பார்த்த உடனே அந்த பார்சாரதி கோவிலில் இருந்த யானைக்கு கூட பாரதி கரும்பை சுவைக்கணும்னு ஆசைப்பட்டலாம். கடைசியில் அது வந்து பார்சாரதி கோவிலில் அவர் அப்படியே விளையாட்டுக்கு டெய்லி போய்கிட்டு இருக்கிறவங்க தான் அன்னைக்கும் போனார், போய் பார்த்துக்கிட்டு இருக்கும்போது டக்குன்னு ஒரு அடி அடிச்சிருக்கு. அன்னைக்கு படுத்தவர் தான் அப்புறம் கொஞ்சம்லாம் வயிற்று கிடுப்பில் போகலான்னாலும் வாலியை ரொம்ப இது நல்லா சொல்லலாம். திருவல்லிக்கேணி யானை தின்று விட்ட தமிழ் கரும்பு அப்படிம்பார் வாலி அவருடைய பாட்டில். அதனால பாரதி வந்து ஒரு கிடைக்க, பாரதிக்கு பிறகு பாவேந்தர் தான் என்றாலும் கூட அதனை விஞ்சுகிற அளவிற்கு அந்த மக்கள் எல்லாம் ரொம்ப அந்த இந்த மாஸ் மீடியா வந்து கவியரசி கண்ணதாசனை மிகச்சிறந்த ஒரு கவிஞனாக கண்ணதாசன் விளங்கும். கண்ணதாசன் வந்து ஒரு மிகச்சிறந்த கவிஞர் தமிழகத்தை பொறுத்தவரை, அதுக்கு குறைவே சொல்ல முடியாது. நீங்கள் தமிழும் சமயத்தையும் தமிழும் சைவமும் இரு கண்கள் ரெண்டு ஒரு பகுதியாக சொல்கிறது இருக்குது, தமிழுக்கும் சைவத்துக்கும் எதுக்கு தொடர்பு படுத்தியும் செய்கிறீங்களா? ஆமாம், அது நாங்கள் வந்து நாங்கள் கூட என்னுடைய சொந்த கருத்தை நான் அந்த உங்களை பாரதி கூட நான் சொன்ன கருத்துக்கள் கூட சில பேர் மேடையில் இப்போ என்ன பண்ணுறாங்க, எல்லாத்துலேயும் சமயத்தை நம்ம இது பண்ண முடியாது, ஏன்னா சமுதாய கருத்துக்கள் தான் சொல்லணும். ஆனால் தமிழ் மொழி எப்படி ஆயிடுதுன்னா மிங்கிள்டு வித் ரிலிஜன், இந்த சமயத்தோடு ரொம்ப பின்னி பிணைஞ்சு போச்சு. குன்றக்குடி அடிகளார் ஒரு கருத்து சொல்கிறாரு, அதாவது இந்த மண்ணில் கடவுள் கொள்கை தோன்றுவதற்கு கிட்டத்தட்ட 200 ஆண்டுகளுக்கு முன்னால் தோன்றிய ஒரு மதம் உண்டு என்று சொன்னால் அது சைவ மதம் தாங்கிறார். ஏன்னா அந்த சைவ மதத்தில் அவங்க வந்து மிக ஆழமான கருத்துக்களை வந்து, ஈவன் களப்பிரர்கள் என்ற ஒரு காலகட்டத்தில் தமிழை அழிக்கக்கூடிய காலகட்டத்தில் காத்தவங்க வந்து அப்பர் சுந்தரர் மணிவாசகர் ஆறுடை பிள்ளை இவர்கள் தான் தமிழையே அந்த காலத்தில் காத்தாங்க. சமயம் வந்து தமிழ் இலக்கியத்திற்கு செய்திருக்கிற செயல்கள் வந்து ஒப்பற்ற செயல் அது. அவங்க வந்து தமிழை சைவ தமிழ், அதே போல வைணவர்களும் நல்ல ஆழ்வார்கள் எல்லாம் ஆண்டாளுடைய பாடல்கள் எல்லாம் 4000 திவ்ய பிரபந்தம் மிகச்சிறப்பாக பண்ணியிருக்காங்க. சமயங்கள் நல்ல முறையில் தமிழ் மொழியினுடைய தொண்டாற்றி இருக்கிறாங்க. ஆனால் சிலர் வந்து இப்போ அதையே மத்திரம்தான் பேசுகிறாங்க, சமயத்தை மத்திரம் எடுத்துக்கிட்டு சமுதாயத்தை பேசுகிறவங்கள கொஞ்சம் தப்பாக பார்க்குறாங்க. ஆனால் சமுதாயம் தான் முதல். ஏன்னா இப்போ நம்ம தனி மனிதன் நம்ம தலைமுறை ஓடிடும், நமக்கு அப்பால் இருக்கிற இந்த இளைய சமுதாயம் வந்து படிக்கணும். அதைத்தான் பாரதி சொல்கிறான், படி. இப்போ மொழி போனாலும் சமயம் மாறாது. இப்போ தென்னாப்பிரிக்காவில் போனீங்கன்னா இவ்வளோ தமிழர் இருக்கிறாங்க, நான் போயிருக்கேன் தென்னாப்பிரிக்காவில் போனீங்கன்னா தமிழர் ரொம்ப பேர் வாழ்கிறாங்க, ஆனால் தமிழ் தெரியாது. ஆனால் சமயம் விடையில சமயத்தை நின்று பிடிச்சி தமிழ் டீப் அதில் இருக்குது. அது வந்து உங்களோட கலாச்சாரத்தை கொண்டு செய்யறதுக்கு வழி விளக்குது. தமிழ் போனாலும் தமிழ் கலாச்சாரம் பண்பாடு தமிழ் போனாலும் சரி, பட் இருந்தாலும் ஒரு இனம் வாழ்ந்தால் தானே ஒரு மொழி வாழ்க்கொண்டு அந்த சூழ்நிலை வந்து மாறிக்கொண்டு விரைக்குள்ள. இப்போ மொழி வளர்ச்சிக்கு நாங்கள் சூழ்நிலையும் முக்கியம், சூழ்நிலையும் முக்கியம். ஆனால் நம்ம வந்து ஒரே மாதிரியா சமயத்தையும் ஒதுக்கக்கூடாது. அது என்னுடைய கருத்து தான் ஆழ்மையா. ஏன்னா சில கருத்துக்கள் எல்லாம் பார்த்த சமய பாடல்களில் உள்ள கருத்துக்களை தான் பின்னால் கவியரசு கண்ணதாசன் வந்து எளிமைப்படுத்தி பல திரைப்பட பாடல்களில் பாடுறார்கள். உதாரணத்துக்கு சொல்லுங்க ஐயா. வீடு வரை மனைவி, வீதி வரை உறவு, காடு வரை பிள்ளை, கடைசி வரை யாரோ, இதெல்லாம் அவர் கடைசி காலத்தில் பாடிய பாடல்கள் எல்லாமே பட்டணத்தாருடைய பாடல்களுடைய மறுபதிப்புன்னு சொல்கிறாங்க. ஆனால் அவங்களுக்கு கவியரசு கண்ணதாசனுடைய ஒரு தனிச்சிறப்பு என்னென்னா, ரொம்ப ஏழ்மையில் இருந்து அவர் செல்வ செழிப்பில் இருந்தார். அவருடைய தந்தையார் ஒரு பெண்ணை கூட ஏறெடுத்து கூட பார்க்க மாட்டார்.
ஆனால் ஏதோ காரணத்தினால கவியரசு கண்ணதாசனுக்குடைய தந்தையாருக்கு ஒரு கெட்ட பழக்கம், அந்த சீட்டாடுறதுல மூணு சீட்டு ஆடுறதுல பொருளை அத்தனையும் இழந்துவிட்டார். இது கண்ணதாசன் வந்து அவருடைய ஒரு மனவாசம் வனவாசம்னு ரெண்டு பகுதி எழுதுறாரு. அதில் ஒன்று எழுதுறாரு, எங்கள் தந்தையார் பொருளையெல்லாம் இழந்தாரு, ஒன்றும் இல்லாமல் ஆயிட்டாருங்கிறத சொல்கிறத நம்மால் சொல்ல முடியுமா? அவர் சொல்கிறாரு எப்படி ஆயிட்டாருன்னா, வீட்டு ராஜா சீட்டை கதைச்சான், சீட்டு ராஜா வீட்டை கதைச்சாங்கிற சீட்டாடிக்கணும் ராஜா. இது இந்த மூணு சீட்டு ஆடிய பொருளெல்லாம் இழந்தார், வீட்டு ராஜா சீட்டை கதைச்சான், சீட்டு ராஜா வீட்டை கதைச்சாங்க. இத்தகைய கண்ணதாசன் போய் கடவுள் எங்கே இருக்கான்னு ஒரு ஆள் கேட்டான். உங்ககிட்டே தான் இருக்கான், உங்ககிட்ட தான் இருக்கான், என்ன எங்கிட்ட தான் இருக்க, நீ எங்கிட்ட வந்து கடவுள் எங்கே இருக்கான்னு நான் சொல்ல முடியுமா? அப்போ தான் கண்ணதாசன் சொல்கிறார், உன்னுடைய உடம்பில் இருக்கிற எத்தனை உறுப்புகள் இருக்குன்னு எண்ணி பாருந்தார். எண்ண போகிறதுக்கு முன்னால் அவர் கதை சொல்கிறாரு, 9 ஓட்டைக்குள்ளே ஒரு துளி காற்றை அடைத்து சந்தையிலே விற்றுவிட்டான் ஒருவன், அவன் தடம் தெரிந்தால் அவன் இறைவன்னார். இந்த 9 ஓட்டை என்ன? காது 2 ஓட்டை, கண்ணு 2 ஓட்டை, மூக்கு துவாரங்கள் 2 ஓட்டை, 6 ஆச்சு, வாய் 1 ஓட்டை, 7. மற்ற 2 ஓட்டை மக்கள் மன்றத்தில் நம்ம சொல்ல முடியாது, தெரியும் எல்லாருக்கும். இந்த 9 ஓட்டைக்குள்ளே ஒரு துளி காற்றை அடைத்து சந்தையிலே விற்றுவிட்டான் ஒருவன், அவன் தடம் தெரிந்தால் இறைவன். ஆனால் கண்ணதாசன் இந்த கவிதையை பாடினார, இந்த கவிதைக்கு மூலம் எங்க? கண்ணதாசனால் எப்படி இந்த கருத்தை சொல்ல முடிஞ்சது? இதுக்கு மூலத்தை கொடுத்தவன் கம்பநாடன், கம்பராமாயணம். அத்தனை இழந்து போர்க்களத்தில் இழந்து போனால் கும்பகர்ணன் நிற்கிறான் போர்க்களத்தில். கடைசியில் ராமன் கேட்குறான் அவன்கிட்ட, உனக்கு என்ன வரம் வேண்டும் அப்படின்னு. கும்பகர்ணன் சொல்லுகிறான், ராவணன் வந்து என்னுடைய அண்ணனை கூட கொல்லக்கூடும், என்னுடைய அண்ணன் வீடரனை கூட கொல்லக்கூடும், உங்ககிட்ட ஒரே ஒரு வரம் தான் கேட்குறேன், என்ன வரம் அப்படிங்கிறான். நான் உன்னுடைய வில்லினுடைய நாணேற்றத்தின் காரணமாக நான் மடிந்து நிலத்தில் விழுவேன் என்று சொன்னால் தேவர்கள் எல்லாம் சிரிப்பார்கள், மக்கள் எல்லாம் சிரிப்பார்கள், அதனால் நீ என்ன பண்ணணும் அப்படின்னா, என்னுடைய முகத்தை, ஆனால் பெரிய உருவம், அதை பற்றி கம்பன் ரொம்ப நல்லா பாடுறான், அவனுடைய உருவம் எப்படி இருக்கோ அது, என்னுடைய உன் திருக்கரங்களினாலே எடுத்து சமுத்திரத்தில், ஒருவேளை அது கரை வந்துடக்கூடாது, சமுத்திரத்தில் அழுத்தி விடு அப்படிங்கிறான். அப்போ சொல்லு, ஒரு மனிதனை மனிதனாக அடையாளம் காட்டுவது என்னன்னா அந்த முகம்தான். இந்த கருத்தை கம்பன் எடுத்துட்டு பின்னால் கண்ணதாசன் இந்த வரியில் எழுதுகிறான். அதனால் பின்னதாக கண்ணதாசனே எழுதுகிறான், எனக்கும் கம்பனுக்கும் பொருத்தம் உண்டு, செப்புவதெல்லாம் கம்பன் தமிழ் என்று சொல்லுவதனால் எனக்கும் கம்பனுக்கும் பொருத்தம் உண்டு. அந்நாடில் அழகிய வெண்ணெய் நந்தூரில் கம்பன் வீட்டில் கணக்கெழுதி வாழ்ந்தேனும் எனக்கும் கம்பனுக்கும் பொருத்தம் உண்டு. அப்போ தான் கண்ணதாசன் ஒரு கவிதை பாடு, காலம் எனும் மாழியிலும் காற்று மணல் ஊழியிலும் சாகாது கம்பனவன் பாட்டு, இது தலைமுறைக்கு எழுதி வைத்த சீட்டு. நீங்கள் சமயம் சொன்னீங்களே, அது வந்து இருக்குங்க கண்ணதாசன் அந்த மாதிரி கம்பன் அப்படி உயர். ஆனால் பின்ன கம்பன்லாம் அப்படியே கொட்டிட்டு போயிருக்கான் சார் கம்பன், அவன் கவிதையை அடுக்கியா நாமக்கல் சொல்லுகிற, எண்ணி எண்ணி துட்டம் போட்டு பாடினானோ கம்பன், இல்லை எண்ணாமல் எங்கிருந்தோ கொட்டினானோங்கிறான். ஸ்பான்டேனியஸ் ஓவர்ஃப்ளோ பவர்ஃபுல் ஃபீலிங்ஸ் மாதிரி அப்படியே கொட்டுறான் கம்பன்.
கம்பனுக்கு நிகரான அந்த காலத்திலேயே கவி சக்கரவர்த்தின்னு பேர் பெற்றவர். அவர் அப்போ அந்த அறிஞர், அந்த காலத்தில் இருக்க அறிஞர்கள் எல்லாம் பல இடங்களில் வந்து அந்த காலத்தில் வாழ்ந்த மில்டன் போன்ற கவிஞர்களுக்கும் உயர்வாக பாடியிருக்கிறான்னு ஜஸ்டிஸ் மகராஜன் எழுதுகிறார். ஒரு நிகரத்தில் ஒட்டக்குதிரை பற்றி நினைக்கிறீங்க? ஒட்டக்கூத்தர் வந்து அந்த காலத்தில் வாழ்ந்த பெரும் கவிஞர்கள் எல்லாருமே சிறப்பான கவிஞர்கள் தான். ஆனால் நான் ஒட்டக்கூத்தரை பற்றி அதிகமாக படித்ததில்லை. அவர் தான் 7வது காண்டமாக எழுதினார். இவர் 6 காண்டத்தோடு முடிச்சிட்டார் யுத்த காண்டத்தோட, அதுக்கப்புறம் போகலை. அதனால் கம்பன் தமிழ்நாட்டில் வந்து தமிழ் மொழி வந்து ரொம்ப ஒரு வளமான ஒரு மொழி. இப்போ தமிழ்நாட்டிலே சில நாடுகளில் வந்து இந்த கம்பராமாயணம் ராமாயணம் இருக்குது. இந்த மகாராஷ்டிரத்தில் ராமாயணம் எவ்வளோ தூரத்துக்கு கொண்டாடுறது? மகாராஷ்டிரா எல்லா ஊர்லேயும் எல்லாம் எல்லா மொழிகளிலும் இருக்குது. ஆனால் குறிப்பாக பேரறிஞர்கள் எல்லாம் சொல்லுவது வந்து மூணைத்தான், ஹிந்தியில் வந்து மூணைத்தான் சொல்கிறாங்க. ஒன்று வந்து வால்மீகி ராமாயணம் ஒரிஜினல், ரெண்டாவது தமிழ்ல கம்பன், ஹிந்தியில துளசி ராமாயணம். அதுக்கப்புறம் நிறைய கிளைக்கதைகளோட நிறைய ராமாயணம் இருக்கு. ராமாயணம் ஒரு ராமாயணம் இல்லை, அந்தந்த மாநிலத்தில் அவரவர்கள் கற்பனைக்கு ஏற்ப எழுதியிருக்கிறாங்க. இதில் ஒரு பெரிய பெருமை என்னன்னா, திருக்குறளை ஆனந்த் குல்கர்ணிங்கிற ஒரு மராட்டியன் வந்து மராட்டியில் மொழிபெயர்த்திருக்காரு. ஆனால் அவர் இன்பத்து காமத்துப்பால் எழுதினாரா தெரியாது, அறத்துப்பாலும் பொறுப்பாலும் தான் எழுதியிருக்காருன்னு நினைக்கிறேன். இப்போ நீங்கள் திருக்குறளுக்கும் உங்கள் முக்கியத்துவம் கொடுக்குறீங்க. உங்களோட திருக்குறள் தாங்க எல்லாமே. நம்ம அப்துல் ரஹ்மான்னு தமிழ்நாட்டில் ஒரு கவிஞர் இருந்தார், மறைந்து போயிட்டார் அண்மையில். அவர் திருக்குறளவும் பற்றி நல்லா பேசுவார். அவரு ஒரு கவியரங்கத்தில் சொல்கிறாரு, பால் குடிக்க என்றோ பருவம் உண்டு, வள்ளுவரின் முப்பாலை குடிக்க பருவம் உண்டோ? இது தாய்ப்பால் அல்ல, கடைப்பால் அல்ல, இடைப்பால் அல்ல, வள்ளுவரின் பால் ஆண்பால் பெண்பால் அன்பால் கலக்கின்ற பால், அருட்பால் பொருட்பால் காமத்து பால் அப்படின்பாரு. அதே மாதிரி இந்த பால்லையே விளையாடுவார். திருக்குறள் வந்து ரொம்ப காந்தியடிகளே வந்து ரொம்ப, நான் வந்து ஒரு தமிழ் தான் பிறக்கலையேன்னு வரந்தியெல்லாம் டால்ஸ்டாய்க்கு எழுதிய கடிதத்தில் ரொம்ப அந்த இது கேள்விப்பட்டிருக்கீங்களா நீங்கள்? அதுக்கு அதுக்கு சான்று சான்று இருக்கா? சான்று நிறைய பேர் சொல்கிறாங்களே இந்த மாதிரி. காந்தியடிகளும் டால்ஸ்டாயும் அடிக்கடி கடித போக்குவரத்து வைத்து கொண்டிருக்காங்க. அப்போது ஒரு காலகட்டத்தில் காந்தியடிகள் வந்து டால்ஸ்டாய்க்கு எழுதி கேட்குறாரு, இத்தகைய மனித நேய கருத்துக்களை நீங்கள் எங்கிருந்து படிச்சீங்க அப்படின்னு கேட்குறாராம் காந்தி ஒரு கடிதத்தில். அதுக்கு டால்ஸ்டாய் எழுதுகிறாராம், இது என்னுடைய கருத்து இல்லை, இது உங்கள் நாட்டில் தென் தமிழ்நாட்டில் இருக்கிற ஒரு கவிஞருடைய கவிதையை தான் நான் எழுதினேன், இது என்னுடைய சொந்த கருத்து இல்லை. யார் யாருன்னு அடுத்த அவர் காந்தி கேட்குறாரு. அவர் வந்து திருவள்ளுவர் அப்படின்னு எழுதுகிறார். அதை கேட்ட உடனே நான் வந்து தமிழை படிக்கவில்லையேன்னு காந்தியடிகள், நான் அடுத்த பிறவியிலாவது தமிழனாக பிறக்க வேண்டும் அப்படிங்கிறார். இதை சொல்கிறாங்க நிறைய கூட்டங்களில், நானும் சொல்லி கேட்டது தான். ஆனால் இது வரலாற்று பூர்வமான கருத்து. டால்ஸ்டாய் ஒரு பெரிய ஆள், வார் அண்ட் பீஸ் எழுதினவர், சோவியத்து. நீங்கள் படிச்சிருப்பீங்க வார் அண்ட் பீஸ், கேள்விப்பட்டிருக்கோம். ரொம்ப பெரிய எழுத்தாளர் அந்த காலத்தில், சோவியத் ரைட்டர். நாத்திகனாக இருந்த கண்ணதாசனை பற்றி இருக்கா? நாத்திகனாக இருந்த கண்ணதாசன் நாத்திகனாக மாற்ற, நாத்திகனாக அவர் என்றைக்குமே இருந்ததில்லை. திராவிட கழகத்தில், அவர் திராவிட இயக்கத்தில் இருந்த பொழுது நாத்திக கருத்துக்களோடு இருந்தார். ஈவேர பெரியாரோட எல்லாம், ஈவேர பெரியாருடன் காலகட்டத்தில் நாத்திகை அப்போவே எழுதுகிறார். அவர் பெரியாரை பற்றி ஒரு கவிதை எழுதுகிற பொழுது எழுதியிருக்காரு நிறைய கவிதையில். அந்த கவிதையில் கூட கண்ணதாசனுடைய அந்த கவித்துவம் இருக்கு. பெரியார் பற்றி என்ன எழுதுகிறாருன்னா, எல்லையில்லா துன்பம் நீக்க இறைவன் வரவில்லை எனில்
இல்லை அவன் என்பவனை இறைவன் என நாம் துதிப்போம்ங்கிறார் பெரியார். அது திராவிட, ஆனால் திராவிட இயக்கத்துக்குள்ள இருந்த கண்ணதாசன் அந்த மனவாசம் படித்தா தெரியும். அதுக்கப்புறம் வெளியில் வந்துட்டார். அதுக்கப்புறம் எழுதிய கவிதைகள்லாம் என்ன கவிதைகள் எழுதுறாரு? அர்த்தமுள்ள இந்து மதம் எழுதிட்டாரு. அர்த்தமுள்ள இந்து மதம் ஒவ்வொருத்தரும் படிக்கிற அளவுக்கு நிறைய கவிதைகள், கண்ணதாசனுடைய பல கவிதைகளை, தத்துவ கவிதைகள், தத்துவ கவிதைகள் எல்லாம். ஒரு கவிதை நீங்கள் கேட்டிருப்பீங்களோ இல்லையோ, ஒரு ரொம்ப அற்புதமான கவிதை கண்ணதாசனுடைய. இது திரைப்பட பாடல்னே ஒத்துக்க மாட்டேங்கிறாங்க. இதை படிச்சுட்டு உங்கள் நாட்டில் ஏன் இது ஒரு திரைப்பட கவிஞன்னு ஒதுக்குறீங்க, இவர் உலக கவிஞன் அப்படிங்கிறாங்க. மழையெல்லாம் ஒரு சில மழையெல்லாம் சில நாளில் தேல்ல மழையெல்லாம் அந்த பாடல் வரி நான் ஞாபகப்படுத்தி பார்க்குறேன். தேனாகலாம் மணலெல்லாம் சில மழையெல்லாம் சில நாளில் தேனாகலாம், மழையெல்லாம் மணலெல்லாம் சில நாளில் பொன்னாகலாம், ஆனால் அவையெல்லாம் நீயாகுமா, அம்மா என்று அழைத்தால் சேயாகுமான்னு முடிக்கிறார். இந்த அவரு பார்வை வந்து ரொம்ப விசாலமான பார்க்குற பல கவிதைகள் வந்து கண்ணதாசன் ஒரு மிகச்சிறந்த கவி. ரொம்ப அத்தி காய் 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 இந்த காய் காயின்றே அது பிடிச்சிடுறாரு. இல்லை எவ்வளோ ரொம்ப விசேஷமான பூக்காத்தி பூக்களை பேசி இல்லை சினிமாவில் இருந்து கொண்டு போய் சின்ன சின்ன பாட்டுலாம் கூட பார்த்தேன் பார்த்தேன் பக்கம் வர துடித்தேன் மலைத்தேன் இனித்தேன் சிரித்தேன் இப்படி சொல்லிக்கிட்டே போறவர் பார்த்தேன் பார்த்தேன் பக்கம் வர துடித்தேன் மலைத்தேன் இனித்தேன் இனித்தேன். இதில் வீர அபிமன்யின் படத்தில் வீர அபிமன் நல்ல படம், நல்ல பாட்டு, இந்த பாட்டுக்காகவே போனாங்க நிறைய பேர். ரொம்ப நல்ல அருமையா இருந்தது அது பாடுறதுல ரொம்ப. அப்புறம் அந்த பாலும்படம்னு ஒரு பழைய படம், அது இந்த அத்தான் என்னத்தான் ஒரு பாட்டு ரொம்ப நல்லது. அதெல்லாம் பொற்காலம் கண்ணதாசன் வந்து. ஆனால் தமிழ்நாட்டிலையும் இப்போ வர தமிழ் திரைப்படங்களில் ஒரு பாட்டு கூட மனதில் தங்குது இல்லையே இப்ப இருக்கிற பாடங்கள்ல. அதுக்கு காரணம் என்ன தெரியுமாங்க, தமிழ் படங்கள்ல வந்து அந்த காலத்துல கதை அம்சம் வந்து நல்லா இருந்தா தான் கவிஞனுக்கு கவிதை எழுதுறதுக்கு ஒண்ணுமே இல்லையே. அதுல வசனங்கள் நல்லா இருந்தது. சக்தி கிருஷ்ணசாமி எல்லாம் உள்ள வசனம், சக்தி கிருஷ்ணசாமி, ஏபி நாகராஜ், ஏபி நாகராஜன், சரஸ்வதி சபதம் எல்லாம், அந்த பிட்டுக்கும் மண்ணுக்கும் அந்த கதையெல்லாம் என்ன மாதிரி வசனம் எழுதுவாரு. இப்போ தமிழ் வந்து இந்த நீங்கள் இன்னொன்று இது தற்காலத்தில் வந்து தமிழ் பண்பாடு தமிழ் எல்லாம் இந்த அழிக்கிறதுக்கு இந்த உங்களோட இது ஒரு என்ன ரேல் டிவியில் வர இந்த தொடர் நாடகங்கள். இவங்கள்ட்ட இன்றைய ஒரு நண்பர் ஒருத்தர் சொன்னார், அவர்கிட்டையும் நான் சொன்னேன், அவர் கொஞ்சம் கோச்சிக்கிட்டாருக்கிட்ட. அதாவது இப்போ தமிழ்நாட்டில் வந்து தமிழ் படங்களை வந்து குடும்பத்தை கூட்டிக்கிட்டு போய் பார்க்க முடியாது சில படங்கள்லாம் அப்படி வருது. ஏன்னா ரொம்ப வந்து செக்ஸு ஊடுது, அது வந்து மேலை நாட்டு கலாச்சாரம் வந்து. சி ஃபேஷன், ஆஸ் லாங் அஸ் இட் இஸ் எ ஃபேஷன் இட் கேன் பி அக்செப்ட், இட் ஷுட் நாட் பி எ பேஷன். இன்னும் சி அது வந்து வெளிநாட்டில் கூட அவ்வளோ தூரம் இல்லை. நாங்கள் வெளிநாட்டில் இருந்து எத்தனை வருஷம் வெளிநாட்டில் வாழ்கிறேன், அவ்வளோ தூரத்துக்கு நாங்கள் வந்து விழுந்து அடித்து அங்கே ஒன்றும் பார்க்க போகிறது இல்லை. இல்லை இந்த நாட்டில், இந்த நாட்டில் வந்து எங்கள் டேகலை பழுதாக்குறாங்க ரொம்ப திரைப்படத்துறையில். அதனால் இந்த இளைஞர் சமுதாயமே ரொம்ப கெட்டு போய் சீரழிந்து போயிட்டு சரியான வார்த்தை சொன்னீங்க. அதாவது இந்த திரைப்படங்கள் வந்து என்ன நல்ல ஊடகங்கள் வந்து குழந்தைகளுக்கு வருங்கால சந்ததிகளுக்கு ஒரு நல்ல செய்திகளை கொடுக்கணும், அதை கொடுக்க தவறுறாங்க. இனிமே இருக்கிற இது பார்க்கணும், எங்கே பார்த்தாலும் இங்கே ஆட்சியே எப்படியோ இருக்குது. இப்போ அதை மாற்றுறதுக்கு இந்த தமிழ் சங்கம் மாதிரி இந்த சங்கங்கள் என்ன செய்யறாங்க? நம்மெல்லாம் வந்து அரசியலில் ஈடுபட முடியாது. இந்த அரசியல் நான் பொலிட்டிக்கல் ஆர்கனைசேஷன், வி கான்ட் கெட் இன் டு பாலிடிக்ஸ் என்றாகும். பாலிடிக்ஸ் என்ன? கண்ணதாசனே ஒரு இடத்துல சொன்னார், அரசியலை பற்றி என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு கேட்டார். நீ இப்போ எங்கே உட்காந்துருக்க அப்படின்னு
உட்கார்ந்துருக்கிற உனக்கு எழுத்தாப்புல என்ன இருக்குது? கடிகாரம் இருக்கு, கடிகாரம் நேரத்தை காட்டும் அப்படின்னாரு. பக்கத்தில் என்ன இருக்குன்னாரு? கேலண்டர் இருக்குன்னாரு. கேலண்டர் தேதியை காட்டும்னாரு. அப்ப தேர்தல் என்னது காட்டும்னா? தேர்தல் ஜாதியை காட்டும்னா. உங்களுக்கு அந்நியர் ஓட்டு வன்னி இருக்குல்லங்கிற மாதிரி, இந்த அன்னைக்கே பாரதி இருக்கிற பொழுதே 1000 உண்டு இங்க பாடின ஆளு. இன்னைக்கு அது பக்கத்தில் ஒரு சைவர், அதாவது ஒரு ஜாதியத்தை பற்றி பேசி பேசி அவன் பொருளாதாரத்தில் உயர்ந்த பிறகு அவன் அவனுக்கு பின்னால் உள்ள ஜாதியை பார்க்கறது. ஜாதியும் ரொம்ப ஆயிடுச்சு எல்லா ஊர்லேயும். ஜாதி ஓட்டு தானே உங்களுக்கு. யூபியில் போனால் அங்கே தலித்ஸ் ஒரு பக்கம், யாதவ் ஒரு பக்கம், அவங்களுக்கு ஒரு 5 கட்சி இருக்கு. ஒவ்வொரு மாநிலத்திலையும் இங்கே அம்பேத்கர்ஸு, தலித்ஸ் ஒரு கட்சி, இந்த ஒரு கட்சி, எல்லா ஊர்லேயும் ஜாதி தானே. அம்பேத்கருக்கு தமிழ்நாட்டில் இன்னைக்கு இது இடிச்சு உடுத்தினாங்களே, சிலையை உடைச்சாங்களே அம்பேத்கர். இடையில அண்மையில் ஒரு இடத்துல இது பண்ணாங்க தமிழ்நாட்டில். அம்பேத்கர்லாம் ரொம்ப பெரிய ஆள். இங்கே இந்த பார்த்து இங்கே பார்த்து அம்பேத்கர் சிலை ஒன்று இருக்குல்ல இங்கே. இங்கே மகாராஷ்டிராவில் இல்லாத அம்பேத்கர் ஹோல்டு மகாராஷ்டிராவில் தான் அதிகம். நாக்பூர் அந்த சைடுலாம் இங்கே நம்ம செம்பூர்லேயும் இருக்குது. இங்கே அதுதான் பார்த்தேன் வரைக்கும். கீதாவில் அம்பேத்கர் ஸ்டாச்சு இருக்குது. அதுலயும் நிறைய குரூப்ஸ் இருக்கு. அப்படிங்களா? அம்பேத்கர் கோப்பர் காடைன்னு ஒரு குரூப், அம்பேத்கர் அத்தவுளைன்னு 4 லீடர், 5 லீடர் இருக்காங்க. ஒவ்வொரு லீடர் எந்த கட்சியை ஜாயின் பண்ணுவாங்க. இப்போ நீங்கள் இங்கே தமிழ் இந்த கூட்டங்கள் வைக்கக்குள்ள என்ன காரணத்துக்காக சில பேச்சாளரை கூப்பிடுறீங்க? என்னென்னு சில தெரிவு செய்வீங்க எப்படி தான் என்னென்னு தெரிவு செய்கிறது? நாங்கள் வந்து தமிழ் இலக்கியத்தை எந்த அளவுக்கு நம்ம மேம்பட்டு நிற்கிறோம்ங்கிறது அவர்கள் மூலமாக பேச்சை கேட்கறதுக்கு தான் கூப்பிட்றோம். ஒரு கூட்டம் வைக்கிற ரொம்ப கூட்டம் வருதா? இப்பெல்லாம் அதிகமாக வருது இல்லை, அதிகப்படியாக 100 பேர் தான் வராங்க. இப்பெல்லாம் கணக்கெல்லாம் இவ்வளவு பெரிய மும்பையில் முன்னாலெல்லாம் நல்ல கூட்டம் வந்துக்கிட்டு இப்போ 100 பேர் வருவாங்க அதிகமாக. ஆனால் தமிழராக இருக்கிற தமிழ் பண்பாடு அங்கே எவ்வளோ தூரத்தில் இருக்குது? தமிழ் பண்பாடு கடைப்பிடிக்கிறாங்களா தமிழர்கள்? தமிழர்கள் ஓரளவு எங்கு போனாலும் அவர்களுடைய பண்பாட்டோடு தான் இருக்காங்க. பண்பாட்டில் வந்து குறைவு தமிழ். அப்புறம் மெயினாக எங்களது கல்வி பணிகள், இங்கே இருக்கிற தமிழ் குழந்தைகள் படிக்கணும்னு பல்வேறு அறக்கட்டளை நிறுவியிருக்கோம். இந்த இவர் நாச்சியப்பன் ஒருத்தர் அறக்கட்டளை பண்ணியிருக்காரு. அப்புறம் மெய்யப்பன் ஒரு அறக்கட்டளை பண்ணியிருக்காரு. பல்வேறு குழந்தைகளுக்கு 7வது வகுப்பு, 8வது வகுப்பு, இந்த குழந்தைகளுக்கெல்லாம் தமிழ் படிக்கிற எளிய குழந்தைகளுக்கு நாங்கள் நல்ல ஹெல்ப் பண்ணுறோம். ரொம்ப தான் பாரதி சொன்ன மாதிரி எழுத்தழைத்தவ இறைவன் என்றது மாதிரி இங்கே அதை செய்யக்கூடிய காரியங்களே செய்யத்தானே வேணும் ஐயா. ரொம்ப நல்லா. மற்றபடி நீங்கள் வந்து இப்போ வந்து வருங்காலத்தில் தமிழின் நிலை இந்தியாவில் எப்படி இருக்கும்னு நினைக்கிறீங்க? இவன் தமிழ்நாட்டிலேயே தமிழ் கொலை நடக்குது அந்த பயப்படுறாங்க ஒரு பகுதி சொல்கிறாங்க. பட்டு இப்போ வந்து மல்டி லிங்குவல் லாங்குவேஜ் எல்லாம் கறக்கப்போ சார் ரெண்டு அதில் அடிப்படையாக வந்து குழந்தைகளை வந்து தாய்மார்கள் வளர்ப்பு மொழியில் தான் இதை சரி பண்ணணும். ஏன்னா வந்து இப்போது ரெண்டு தமிழர்கள் போகிற பொழுது சார் ஜாலியாக பீச்சுக்கு போகலாமாங்கிறாங்க. சார்ம்பது ஆங்கில சொல், ஜாலிங்கிறது உருது சொல், பீச்சுங்கிறது ஆங்கில சொல், இதில் போமா போலாமான்னு ஒன்று தான் தமிழ் சொல். இப்படி பல இங்கேயே தாராவியில் போனீங்கன்னா பம்பாயில் வந்து இங்கே படிக்கிற குழந்தைகள்லாம் பேசுவதை பார்த்தா தமிழ் குழந்தைகளாக இருக்கும். மலபாரிலிருந்து அதிகமாக வந்து இறங்கியவங்கெல்லாம் பேசுவதில் ஒரு பிராமின்ஸில் இந்த பாலக்காடு ஆக்சென்ட் இருக்கும், அதில் இவங்க வந்து பேசுகிற தமிழ் ஹிந்தி அதுக்கு இடையில் ஆங்கிலம் தவிர ஹிந்தியிலிருந்து வந்து மராட்டி இந்த 4 கலந்த ஒரு மொழியில் ஒரு புதிய இனமே உருவாகுங்கிற அளவுக்கு அந்த மாதிரி தான் பேசுகிறாங்க.
உண்மையான ஹிந்தி கேட்கணும்னா உங்களுக்கு காபூல்ல யூபி பக்கத்துல இருக்கிற காபூல் இருக்கிற இடங்கள்ல கேட்கணும். மராட்டி ஹிந்தி பேசுறவங்க பாதி பேர் மராட்டியும் ஹிந்தியும் கலந்து பேசுறாங்க. யூபியில இருந்து வரவங்க பீகார்ல இருந்து வரவங்க பேசுறது தான் சரியான ஹிந்தி. இந்த பகுதியில் பார்த்தாங்கன்னா ஹிந்தி யாரு பேசுறாங்க? ராஜஸ்தானுக்கு வந்து மொழி உண்டு, அவங்க பேசுவது ஹிந்தியா இருக்கலாம், வீட்டில் வேற மாதிரி பேசுவாங்க ராஜஸ்தானியர், அது மார்வாடிஸ்ன்னு சொல்றவங்க. குஜராத்தி அவங்க குஜராத்தில் மொழியில தான் பேசுவாங்க. இந்த பக்கம் இந்த பார்டர் ஏரியன்னா மத்திய பிரதேச, அவங்க ஹிந்தி பேசுவாங்க, அவங்க பேசுகிற மொழி வேறு மாதிரி இருக்கும். அதனால் வந்து உண்மையான அடிப்படையில் வந்து இவங்க விகிதாச்சாரத்தில் சொல்கிறாங்களே தவிர ரொம்ப உண்மை ஹிந்தி. அது கான்பூர்லேருந்து வருகிறவர்கள் யூபியிலிருந்து வருகிறவர்கள் நல்ல ஹிந்தி பேசுவதற்கு அடிப்படை காரணம் வந்து இந்த உருது லாங்குவேஜ் வந்து இந்தியன் லாங்குவேஜ், முகமதியர்களுடைய லாங்குவேஜ். இந்த உருதுனுடைய சத்தம் இந்த ஃபோனட்டிக் சவுண்டு சேருகிற பொழுது அது ஒரு மியூசிக்கல் லாங்குவேஜ். அது அதுதான் ஹிந்தி பாடல்களெல்லாம் நம்ம நல்லா ரசிக்க முடியும். அது ஒரு நல்ல பியூட்டிஃபுல் லாங்குவேஜ் உருது. அந்த உருது கலக்கிறதுனால அந்த ஹிந்தி கேட்பது ரொம்ப சுகமாக இருக்கு. ஹிந்தி லாங்குவேஜ் ஹிந்தி பாடல்கள்லாம் லதா மங்கேஷ்கர்லாம் எத்தனை பாட்டு பாடியிருக்காங்க. அதெல்லாம் வந்து இப்போ நாங்கள் தமிழ்நாட்டில் தமிழ் கலப்படமாக வருது ஆங்கிலத்துடன்றது கவலைப்படுது. எல்லா மாநிலத்திலையும் இதே பிரச்சனை தான், எல்லா மாநிலத்திலையும் இதே பிரச்சனை. ஆனால் ஒன்று தமிழ்நாட்டில் வந்து இப்போ வந்து இன்னமும் நல்ல தமிழில் பல்வேறு துறைகளில் சிறப்பாக பேசுகிறவங்கலாம் இருக்காங்க, இல்லைன்னு சொல்ல முடியாது. ஆனால் அதெல்லாம் இந்த இப்போ கம்ப்யூட்டர் வந்ததுக்கப்புறம் தி ஆர்ட் ஆஃப் லெட்டர் ரைட்டிங்கே இல்லை சார். அதனால் நான் வந்து பம்பாய்க்கு வந்ததுக்கு அப்புறம் கல்கத்தாவிலிருந்து எங்கள் தந்தையாருக்கு கடிதம் எழுதணும்னா ஆங்கிலத்தில் தான் எழுதி சொல்வார், எழுதினான்னா வந்து இது பண்ணுவார். அவர் வந்து யூஎஸ் ஒர்க்கிங் வித் டேர்னர் மாரிசன்னு ஒரு ஆங்கில கம்பெனியில் வேலை பார்த்துக்கிட்டு இருந்தேன் கல்கத்தாவில். அப்போ இருந்த ஒரு ஆர்ட் ஆஃப் லெட்டர் ரைட்டிங்கும் இல்லை, உங்களுக்கு ஒன்றுமே தேவையில்லை. இப்போ எந்த ஆஃபீஸில் போனாலும் பேங்கில் போனாலும் சைக்கிளோஸ்டில் ஜெராக்ஸ் ஃபார்ம் எடுத்து வச்சுருக்கிறோம், ஃபில் அப் த பிளாங்க்ஸ் தான் உங்களுக்கு. யாருமே எழுதுறது இல்லை, மொபைல் வந்ததுக்கப்புறம் லெட்டரே யாருமே எழுதுறது இல்லை. இப்போ எல்லாம் வாட்ஸ்அப் எடுத்தேன்னு என்னுடைய வாட்ஸ்அப் பார்த்தேன்னா எவ்வளவு செய்திகள் வருது. ஒரு ஆள் பாரதியை பற்றி என்ன அழுதுருக்கார், அவ்வளவு செய்திகள் ஒவ்வொரு நாளும் வருது, அதை படிக்கிறதுக்கே டெய்லி ஒன் ஹவர் வேணும். அப்படி இருக்குது. இது யாருடைய சொல்லுங்க? கந்தர் அனுபூதி கைகூடும் நீங்க கேட்கணுங்கிறத. ஹலோ, என்ன கேள்விப்பட்டீங்க? அருணாவலர் பற்றி, ஆறுமுக நாவலர் வந்து ஆனால் மிகச்சிறந்த சைவ தொண்டர். என்ன சமயம் வந்து கீழ் போய்க்குள்ளே இந்த சமயம் மாற்றி நடக்கைக்குள்ளே தமிழையும் சைவத்தையும் நிலைநாட்டுறதுக்கு ரொம்ப பாடுபட ரொம்ப தொண்டாற்றியவர் தொண்டாற்றியவர் தமிழையும் இதையும் ஆறுமுகன் அவர். ஏன்னா கலை பாடசாலை உருவாக்கினார், பாடசாலை உருவாக்கி அந்த தமிழ் பிள்ளைங்களை ஆங்கிலத்தையும் படிப்பிக்கணும் சமயத்தையும் என்ன இந்த படிப்பெல்லாம் சமயம் மாறினாங்க, ஆங்கிலத்துக்கால சமயம் மாறினாங்க. நீங்கள் அங்கே போக தேவையில்லை. ஆனால் அவர் விவிலியனும் இல்லை, இந்த பைபிளை வந்து தமிழில் டிரான்ஸ்லேட் பண்ணி கொடுத்தாரு. அப்போ தெரியுமே இந்த மாதிரி அவங்க எல்லாம் செய்கிறாங்கன்ற அளவுக்கு செய்கிறாங்க. நல்ல வெள்ளமுள்ள ஆள் அதுதான் ஆரம்ப நாவலர், நாவலர்ன்ற பட்டம் கிடைத்ததுக்கு அந்த இவங்க தானே கொடுத்தாங்க. என்ன கிறிஸ்தியராக இருந்தாலும் நம்ம ஜியு போப் வந்து தமிழ்நாட்டுக்கு வந்து நல்ல தமிழ் மொழியில் திருக்குறளுக்கெல்லாம் கூட மொழிபெயர்த்து எழுதியிருக்காரு. ஆமாம் ஆமாம், அந்த அவர் நல்ல பணிகள்லாம் ரொம்ப உயர்ந்த பணி. வீரமாமணி வேறு வந்துருந்தார், வீரமாமணி வேறு அது வேறு மற்றவர்.
ரொம்ப ரொம்ப எல்லாரும் இப்போ முஸ்லீம்ஸோட எவ்வளோ முஸ்லீம்ஸ் தமிழ் ஆர்வமாக உமர் புலவர் அப்புறம் தான் வந்து ரொம்ப நல்ல உமர் புலவர் விட விழா வச்சாங்க இரங்கல் விழா. ஐயோ, சிலம்புலி செல்லப்பா இல்லையா? எங்க தமிழ்ச்சங்கத்துக்கு ரெண்டு முறை வந்திருக்காரு. அப்படிங்களா? அச்சா, மறைந்து போயிட்டாரு. மறைஞ்சிட்டாரு. நல்லா பேசுவார், சிலப்பதிகாரத்துல அத்தாரிட்டி. அதனாலதான் அவருக்கு அவருக்கு முன்னால அத்தாரிட்டியா இருந்தவர் மாப்போசி. அவர் பேரே மாப்போசின்னா மழைய தமிழை மழையாக பொழியும் ஒரு முறை தமிழ்ச்சங்கத்துல வந்திருந்தாரு. அப்ப பேசும்போது நகைச்சுவையா சொல்றார், எல்லாரும் சாப்பாடு கொண்டு வைப்பாங்க. சாப்பாடு கொண்டு அவர் எதுக்காக சொல்ல வந்தார்னா, மனிதன் தன்னிடத்தில் இருக்கிற இந்த ஈகோ ஆணவத்தை விடணும். அதுக்கு ஓமையை சொல்கிறார், எல்லாரும் சாப்பாடுறோம், இலையை போடுறாங்க. இலையை போட்ட உடனே முதல்ல என்ன வருது? சாதமாக வருது, சாதம் வருது. சாதத்தில் போட்டதுக்கப்புறம் குழம்பு விடுறாங்க. குழம்புல ஏன் குழம்புகிறது என்று சொன்னால், நம்ம வாழ்க்கை எல்லாரும் சாம்பாரத்தான் முதல்ல விரும்புகிறாங்க. குழம்பு ஏன் குழம்புகிறது என்று சொன்னால், அதிலே இருக்கிற தான் இருப்பதினாலே அது குழம்புகிறது. அதுபோல மனிதனும் தன்னிடத்தில் இருக்கிற தான் என்ற அகந்தை கிழங்கை வெட்டி எறிந்து விட்டால் குழம்பிற்கு பிறகு வருகிற ரசமான வாழ்க்கை வாழலாம் அப்படின்னு. குழம்புக்கு அப்புறம் ரசம் தானே வரும், பாயசம் கடைசி வருது. ஏதாவது ஒரு கிழங்கு போட்டிருப்பாங்க குழம்பு. அவர் உவே சாமிநாத ஐயருடைய மாணவர். அப்படிங்களா? சாமிநாத ஐயர் தமிழ் தாத்தாம்பாங்க. ஆமா, ஏடு காத்த பெரியவர். அதே மாதிரி எங்களுடைய யாழ்ப்பாணத்துலேருந்து ரொம்ப காலம் வந்திருந்தாங்கல்ல விபுலாந்த சிவாஜா, பல முறை வந்திருக்காரு. இவரை பற்றி கேள்விப்பட்டிருக்கீங்களா? புலவர் கீரன். புலவர் கீரன் பேச்சு கேட்டிருக்கோம். நல்ல பேச்சு, நேச்ச பேச்சாளர். சமய சண்டமாறுதம், எழிலுரை மன்னன்லாம் சொல்லுவாங்க. ரொம்ப நல்லா பேசுவார். இங்கே வந்துருக்கிறாரா? இங்கே வந்திருக்காரு, ரெண்டு முறை வந்துருக்காரு. இறந்து போயிட்டாரு. இறந்துட்டாரு. இறந்து பல நாள் ஆகுது. நீங்கள் சொன்ன பிறகு எனக்கு ரொம்ப அதிர்ச்சியாக இருக்குது. அண்மையில் இவர் கூட சேக்குடர் பெரிய புராணத்தை எல்லாம் நல்ல புதிய பதிப்புகள் எல்லாம் பண்ணுறதுக்கு இவர் இது தர்மபுர ஆதீனம் மடத்தை சேர்ந்த செல்வ கணபதி இறந்து போயிட்டாங்க. அப்படிங்களா? ரெண்டு வருஷத்துக்கு செல்வ கணபதி நல்ல வைத்தியம். அவரு ஆட்டா ஞான சம்பந்தம் தன்னுடைய வழியில் வந்தார். ஞான சம்பந்தம்னா மிகச்சிறந்த ஆள். அவருடைய அப்பா இவர் ஞான சம்பந்தத்தினுடைய தந்தையார் சரவண முதலியார். சரவண முதலியார் வழியில் வந்தவர் ஞான சம்பந்தம். இவர்கள்லாம் தான் சமயத்தை அப்படியே அதனுடைய இதை தமிழ்நாட்டில். காஞ்சிபுரத்தில் ரொம்ப பேர் இருந்தாங்களே, வச்சிரவேல் முதலியார், அரண வடிவேல் முதலியார், ரொம்ப பேர் இருந்தாங்க. செல்வ கணபதி பெரியாள். பெரியாள தர்மபுர ஆதீனத்து. மற்றது அவர் இந்த வைத்தியநாத தேசிகரன் இருந்தார். அவரும் விதியை வெல்லுவார். ஆஸ்திரேலியாவில் நான்கு பள்ளிகள் இருக்கு, இவ்வளவு தமிழ் மாணவர் மாணவிகள்லாம் படிக்கிறாங்கிறது கேட்கறதுக்கு எனக்கு ஆச்சரியமா இருக்கு. இது ரொம்ப வளர்ந்து கொண்டு வருது. என்ன இப்போ இந்தியா மக்கள் கூடிக்கொண்டிருக்கு தான். ஐடியால ரொம்ப பேர் வராங்க அங்கே. அவங்களும் ரொம்ப பேர் ஆர்வம் காட்டி கனக ஐடி செக்டர்ல நிறைய பேர் வராங்கல்ல. மற்றபடி ரொம்ப பேர் வந்து இந்த இலக்கிய கலவிழா எல்லாம் வைக்கிறாங்க. இப்போ கிட்டடியில் கூட இந்தியாவிலிருந்து இலக்கிய பெரியாக்கள்லாம் கூப்பிட்டுனாங்க. அப்படி இப்படி கொஞ்சம் பேர் இந்த இவங்க
அந்த பாரதி அவர் பேர் என்ன உயரமலை கிருஷ்ண பாரதி கிருஷ்ணன் பாரதி கிருஷ்ணன் கிருஷ்ணதாசன் என்று ஆற்றிருந்தார். அவர் மரபின் மைந்த முத்தையா வந்திருக்கார். அவங்களுக்கு வரல வர இல்லைங்க. அவர் நல்லா பேசுவார். சில பேர் நான் வந்து முடிஞ்சா இப்போ ஆஸ்திரேலியாலாம் போய் வர்றதுக்கு இப்போ உங்களுக்கு எவ்வளோ ஆகுது? அது இப்போ தானே 1000 dollars தான் வந்துட்டு போகலாம். ஒரு நேரத்துக்கு இந்த மாதிரி 1000 to 1500 dollars வரும். 1500 அதான் இப்போ தானே எல்லாம் ஃப்ளைட்டெல்லாம் சீப்பாக வருது. இந்தியா தமிழ்நாட்டிலிருந்து இந்த சென்னைக்கு அங்கெல்லாம் போகலாம் தான் ஈஸியாக. சென்னை அங்கே இங்கே இங்கே சென்னைக்கு போகலாமல் இல்லாட்டி மலேசியாவுக்கு போகலாம். கோலாலம்பூர்லேருந்து இந்த ஏர் ஏசியாலாம் வருது தானே வெரி ஃபாஸ்ட். ஏர் ஏசியாவில் வந்தீங்கன்னா ரொம்ப சீப்பாக முடியும். வசதிக்கு ஏற்ற மாதிரி இடங்கள் வெளில புக் பண்ணிங்கன்னு சொன்னால் வசதி போகலாம். இங்கே இருக்கா வர முயற்சிங்களா பார்ப்போம். நீங்கள் நாங்கள் இதை கொண்டு போய் எங்கள் இந்த ஒளிய நாடாக கொண்டு காட்டுறோம். எங்களை எங்கள் தமிழ் ஆர்வலர்களை காட்டுறோம். நீங்கள் வந்துட்டு போனால் எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். உங்களோட உலகத்தில் உள்ள பல பேருக்கு இந்த பகிர போகிறேன். அது ரொம்ப சந்தோஷமாக இருக்கும் உங்கள்கிட்ட. உங்களை கண்டது மிக்க ரொம்ப சந்தோஷம் ஐயா. உங்களை இவ்வளோ தூரம் வந்து ஆண்டவரங்களையும் என்னையும் உங்களை நான் உண்மையில் நீங்களாக வந்து இது பண்ணிங்கன்னா வந்து ஒரு பெறற்கரிய பெருவாய்ப்புங்களே. அதே மாதிரி இட்ஸ் எ ரேர் ஆப்பர்ச்சுனிட்டி டு கெட் எ பர்சன் லைக் யூ. ஏதோ இல்லை இல்லை இப்போ பாருங்கள், நாங்கள் சாப்பாட்டு மேசையில் பக்கத்தில் வந்திருக்க வேண்டியது இந்த இது ஆற்று உடன்பாடு. இது வந்து ஆண்டவன் நீதியா அசை. அதாவது ஆங்கிலத்தில் ஒரு பழமொழி உண்டு, அதாவது மேரேஜஸ் ஆர் மேட் இன் ஹெவன்ஸ். யார் யாருக்கு எந்தெந்த இடத்துல பொருத்தம் இருக்கோ அதுபடி தான் நடக்குங்கிற மாதிரி. அது வந்து அதுக்கு டாகூரில் ஒரு நல்ல கதை சொல்லுவாங்க. ஒரு ஆப்பிள் விற்றுக்கிட்டு இருக்கிறான். முதல்ல உள்ளவங்க தான் 800 rupees 800 rupees கிலோ எடுத்துக்கோ, 400 rupees. அவன் விற்கிறவனுக்கு தெரியும் எந்தெந்த பழங்கள் எப்படி எப்படி இருக்குன்னு. கடைசியில் ரொம்ப வீட்டுக்கு போகிற சமயத்தில் கொடுத்துட்டு போயிடுறான் அத்தனையும். அது 30 அந்தந்த இடம் போக வேண்டிய இடத்துக்கு போயிடுச்சது. அது மாதிரி வந்து ஆனால் கண்ணதாசன் இதையே மேனிட்டான். ஒரு எந்த ஒரு ஆணினுடைய முன்னேற்றத்திற்கும் பின்னாலே இருப்பவள் ஒரு பெண் சொல்லுவாங்க. மேலை நாட்டிலையும் அப்படித்தான் சொல்றாங்க. ஒரு பெண்ணினுடைய ஆமாம். ஆனால் கண்ணதாசன் என்ன சொல்றான், இது நம்ம கையில் இல்லை. மனைவி அமைவதெல்லாம் இறைவன் கொடுத்த வரம் தான் கண்ணதாசன். அவனா கொடுக்கணும் உனக்கு. அது இதை பார்க்குற பொழுது கண்ணதாசனுடைய சிந்தனைகள் இந்த ஒரு சிகரத்துக்கு போகிறது பாருங்க. அது எப்படி இந்த ஆளால் இப்படி பாட முடிகிறது? அது வந்து இதெல்லாம் இந்த காளிதாசன் நின்று பாடினார். எல்லாருக்கும் அந்த ஆண்டவன் கொடுத்த வெள்ளமே தானே. இப்போ கல்கட்டாவில் வந்து இவர் இருக்கக்குள்ள காசியில் வந்து பாரதியார் போயிருக்கக்குள்ள அவருக்கு வெள்ள பாடுற வெள்ளமே இல்லை. அந்த டைமில் இருக்கவே இல்லை. பிறகு வந்து தமிழ்நாடு பாண்டிச்சேரியெலாம் வந்த அப்புறம் தான் தமிழ் வாரம் வந்தது. என்ன இந்த 9 ஓட்டைக்குள்ளே ஒரு துடி காற்றை அடைத்து சந்தையில் விற்று விட்டான் ஒருவன் அவன் தடம் தெரிந்தால் இறைவன். அதுக்கும் அப்பால கண்ணதாசன் எங்கெங்கேயோ போகிறான். என்ன மூலத்தை நீ தேடு தேடு தேடுன்னு அப்புறம் திரும்பவும் கேட்குறாங்க கண்ணதாசன்கிட்ட வந்து. இந்த பௌத்தறிவாதிகள்லாம் சில பேர் போய் இறைவன் எங்கே இருக்கிறான். அப்போ கண்ணதாசன் சொல்கிறாரு, மூலம் இல்லையே முளைப்பது இல்லையே. மூலம் வித்து, முளைப்பது பூச்செண்டு. மூலம் விந்து, இத்துங்கிற எழுத்து எடுத்துட்டாரு. விந்து மூலம் விந்து ஹார்மோன் மூலம் விந்து. முளைப்பது பாலகன், மூலம் மேகம். அது முளைப்பது சொல்ல முடியாது. முகிழ்வது பொன் மேகம். இப்படியே சொல்லி கொண்டு வந்த கண்ணதாசன் பின்னால் போறாரு. ஆயின் இந்த அவனிக்கு மூலம், இந்த உலகத்திற்கு மூலம் யார்? ரெண்டு தவணை போடுறாரு ஆண்டாளம். இந்த அவனிக்கு மூலம் யார்? யார் அவனை என் உள்ளம் இறைவன் என்று அழைத்தால் அது எவ்வகையில் தவறாகுங்கிற
ஸோ அப்போ நமக்கு அப்பாற்பட்ட ஒரு பொருள். கம்பனும் அதைத்தான் சொல்கிறான், உருவகத்தை பற்றி எந்த ஒரு வகையும் அவனும் இல்லை இவனும் இல்லைன்னு எந்த இதை கண்டவர் விண்டலை அப்படின்னு சொல்கிற மாதிரி அதுவும் அப்படித்தான். ஆனால் அந்த தாய்மானவர் பாடுகிற பொழுது அதுக்கும் அப்பால போகிறாரு கண்ணதாசன். அவனை இறைவன் என்று எண்ணினால் அது எவ்வகையில் தாய்மானவர் இதே தான் சொல்கிறாரு, நான் ஆண்டவனுக்கு போகிறேன், கோவிலில் போய் மலரை பறிக்க நினைக்கிறேன். ஆனால் அந்த மலரை பறிக்கிற பொழுது என் கையெல்லாம் நடுங்குது, ஏனென்றால் மலர் நான் எப்படிப்பா, அந்த மலரிலும் நீ இருக்கிறாயே. அப்பொழுது உனக்கு இருப்பிடமாக இருக்கிற அந்த மலர்களை நான் எப்படி பறிப்பேன், நான் கும்பிடுகிறேன், ஆண்டவனை கும்பிடுகிறேன்னு கும்பிடுகிறேன். ஆனால் கும்பிட முடியல, ஏன்தான் நான் கும்பிடுகிற பொழுது அரை கும்பிடாதலால் கூட கும்பிடு கும்பிடு கும்பிடுகிற நேரத்திலேயே ஆண்டவனை கும்பிடல, என்னென்னவோ நினைப்புகள் உள்ளத்தில், ஆயிரம் வாசல் இதயம், யாரோ வருவார் யாரோ போவார், வந்தவர் போனவர் தெரியாதுன்னு நான் சாப்பிட்றேன். அதே மாதிரி கும்பிட்டுக்கிட்டே இருக்கேன், இப்படி இருக்கு கை, ஆனால் ஆண்டவனை பார்க்க மறுக்கிறது. ஏன் மறுக்குதுன்னா நீ உள்ளத்தில் கண்டுட்ட, இங்க இருக்கான் இறைவன், தி ஆத்மன், தி எட்டர்னல், தி இம்மார்டல், த டெத்லெஸ், கலர்லெஸ், ஃபியர்லெஸ், சேஞ்சலெஸ் இன் எவ்ரி ஒன், ஸோ டு சே த கான்ஷியஸ்னஸ் இஸ் எ சிங்குலர் ஆஃப் விச் த ப்ளூரல் இஸ் இன்கன்சீவபிள், நிலையான பொருள் என்று ஒன்று தான் உலகத்தில் உண்டு, அது யார், நம் கண்களுக்கு அப்பாற்பட்டு எங்கோ கம்பன் சொல்கிற பொழுது அதை பரம்பொருள் என்றான் ராமன், ஒரு பரம்பொருள். இந்த மனித குலம் ஒருமைப்பாடோடு ஒழுக்க நெறியோடு வாழ்வதற்காக அவதார புருஷனாக மேலிருந்து கீழே வருவது அவதாரம், அந்த முறையில் வந்தவன் என்று கம்பராமாயணத்தில் அயோத்தியா காண்டத்தில் முதல் பாட்டில் சொல்கிறார். அதுதான் கம்பன் கண்ணதாசன் சொன்னான், நம்ம கேட்காதீங்க நீங்கள், அவனை என்னுள்ளம் இறைவன் என்று சொல்லினால் எந்த வகையில் தவறாக சொல்லு. அதை மாதிரி ஒரு கவிஞன் தமிழ்நாட்டில் கண்ணதாசனுக்கு அப்புறம் இஸ் ரியலி எ கேப், ஆஃப்டர் கண்ணதாசன் வைரமுத்துவும் நல்ல மிகச்சிறந்த கவிஞர் தான், ஆனால் அவர் கண்ணதாசன் அளவுக்கு இன்னும் வந்தங்க, பாரதி பாரதிதாசன் கண்ணதாசன் காலத்துக்கு ஏற்ற மாற்றப்பட்டு அனுசரித்து போகிறாங்க. ஏன்னா ஒரு கவிஞனை வந்து ஒரு மண் அந்தந்த காலத்தில் பெரியவங்களை தோற்றுவிக்கிறதே தவிர அவர்களா உருவாதில்லை. எ பாயிண்ட் கேனாட் சே ஐ கம்போஸ் பாயிண்ட்ஸ், இட் இஸ் நாட் லைக் ரீசனிங், எ பவர் டு பி எக்ஸர்டட். ஒரு கவிஞன் வந்து நான் கவிதை பாடுவேன்னு சொல்ல முடியாது, நிறைய பேர் கவிஞர்கள் இருக்காங்க, ஒன்று இலக்கணம் இல்லாமல் இருக்கலாம், அது ஒரு நல்ல புலவர்கிட்ட கொண்டு காட்டு, அவன் இந்தந்த இடத்துல நீ தவறு பண்ணியிருக்க இலக்கணப்படுத்தி கொள்ளு, எண்ணங்கள் வருது இருக்காது, யாருக்கு வரும்னு தெரியாது. அந்த கஷ்டங்கள்ல தான் சிலது நல்லது நல்லது வெளியில் வருமா? ஸோ நல்லது எல்லாம் நல்ல நடக்கக்குள்ள அதை ஒரு கவலையெல்லாம் இருக்கும், கவலை இல்லை, கவலை இல்லாத மனிதனை கிடையாது கிடையாது. இனிமே ரொம்ப தேங்க்ஸ் சொல்கிறோம், மகிழ்ச்சி, ரொம்ப வணக்கம், உங்கள் பேர்